புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று அமைதி ஊர்வலம் நடைபெற்றது சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஊர்வலம் மறைமலை அடுகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக ஆம்பூர் சாலை சென்றது அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேரணி சென்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார் என்றும் கொரோனா காலத்தை கணக்கிட்டு மத்திய பணிகளுக்கு ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் அரசிதழில் பதிவு பெறாத பிசி சி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அமைதி பேரணி நடத்தினர் இப்போ இந்த அமைதி பேரணியை நாங்கள் கையில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா குரூப் பி நான் கேசட் போஸ்டிங்கில் ஒரு பதிமூணு துறையிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில எக்ஸாம்லாம் முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்ருக்காங்க அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் எங்களுக்கு நாங்கள் கேட்குறது கோவிட் வந்துச்சு இந்த கோவிட்காக ஒரு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு பயன்படுத்தப்படும் இயற்கை எரிவாயுக்கு கடும் தட்டுப்பாடு எரிவாயு நிரப்பும் பெட்ரோல் பங்கை நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையம் குத்தாலம் அருகே சேத்திரபாலபுரம் சோழச்சக்கரநல்லூர் ஆகிய இரண்டு இடங்களில் அமைந்துள்ளது மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகள் படி பெரும்பாலான ஆட்டோ ரிக்ஷாக்கள் சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படுகின்றன மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இவ்வாறு இயங்கி வருகின்றன இவற்றிற்கு இயற்கை எரிவாயு நிரப்புவதற்கு மயிலாடுதுறை பகுதியில் இரண்டு இடங்களில் மட்டுமே இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் உள்ளன இன்று சோழச்சக்கரநல்லூர் பகுதியில் இயற்கை எரிவாயு தீர்ந்து போனதால் ஆட்டோக்களுக்கு எரிவாயு இல்லாமல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குத்தாலம் அருகே சேத்ரபாலபுரம் இயற்கை எரிவாயு நிரப்பும் பங்கில் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயுவை நிரப்பிச் சென்றனர் வாரத்திற்கு மூன்று நாட்கள் இதுபோல் தட்டுப்பாடு ஏற்படுவதால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களுடன் எரிவாயு நிரப்பும் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர் காவல்துறையினர் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதில் சீராக சப்ளை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் வரைமுறை இன்றி கேஸ் ஆட்டோக்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அனுமதி வழங்கி வருவதாகவும் ஆட்டோக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் இங்கே நானூறு பேர் ஐநூறு பேர் வைத்திருந்தார்கள் அவங்க வந்து இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த ஆட்டோவை தான் நம்பி இருக்கிறாங்க நீங்கள் பர்மிட்டு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் மயிலாடுதுறை ஓட ஆரம்பிச்சுட்டு எனவே இனிமேலாவது பர்மிட் கொடுப்பதை உடனடியாக நிப்பாட்டி கொள்ள வேண்டும் எனவே மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு பணம் வருகிறது என்ற அடிப்படையில் ஒரு ஆட்டோவுக்கு இவ்வளோ ரூபாய் பணம் கிடைக்கிறது அடிப்படையில் பர்மிட் கொடுக்கறது உடனடியாக ஆர்டிஓ அலுவலகமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தென்காசி மாவட்டம் பன்பொழி அருகில் உள்ள கரிசல் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள கரிசல் குளம் பகுதியில் உலா வரும் ஒற்ற யானையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விவசாய நிலங்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு வந்த ஒற்றை காட்டு யானையானது திரும்ப செல்லாமல் தற்போது அதே பகுதியில் சுற்றி வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் சம்பவம் குறித்த தகவல் அறிந்து விரைந்து சென்ற வனத்துறையினர் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டும் அந்த முயற்சி பலனளிக்காமல் யானையானது அந்த குளத்தை சுற்றியுள்ள பகுதியில் உலா வரும் நிலையில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களுக்குள் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகியுள்ளனர் அதேபோல் யானை மிதித்து ஆறுமுகசாமி என்ற நபர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்ச்சியாக தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு யானையை விரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது கரிசல் குடியிருப்பு கிராமம் முழுவதும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்தொடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் யானையை விரட்டுவதற்காக வனத்துறையினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் இயங்கி வரும் ஜனனி பரதநாட்டிய பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நாட்டிய பள்ளி வீட்டை சுத்தம் செய்து பிஞ்சு குழந்தைகள் காலடி பாத சுவடுகள் போன்று காலடி வரைந்து கிருஷ்ணரே வீட்டுக்கு அழைப்பதாக நினைத்து வீட்டு வாசலில் இருந்து தீபம் ஏற்றி கிருஷ்ணர் வேடமிட்ட குழந்தைகளை அழைத்து வந்து வீட்டில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணர் பகவானுக்கு பிடித்தமான லட்டு சீடை அப்பம் முள்ளுமுறுக்கு நாட்டு சர்க்கரை வெண்ணெய் தயிர் நாட்டு சர்க்கரை பொங்கல் போன்ற பிரசாதங்களை வைத்து படையிலிட்டு மகாதேபாரதனை காட்டினர் பின்னர் பரதம் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் ராதை வேடம் அணிந்து கிருஷ்ணர் பாடலுக்கு நடனமாடி வணங்கினர் மேலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா என்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பூலோகத்தில் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவு சிறைக்குள் வாசுதேவர் தேவகிக்கு மகனாக கிருஷ்ணர் அவதரித்தார் பகவான் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் செய்த குறும்புத்தனங்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும் அதை நினைவுபடுத்தும் வகையில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் போன்றும் ராதை போன்றும் வேடமிட்டு அலங்கரித்து மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வகையில் ஜனனி நாட்டியாலயா பள்ளியின் ஆசிரியை ஜனனி ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் போன்றும் ராதை போன்றும் வேடமிட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்ட நிகழ்வில் குழந்தைகளின் பெற்றோர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கடல் பகுதிகளில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக துறைக்காடு பகுதியில் வனத்துறை சார்பில் நபார்டு வங்கி நிதி உதவியின் கீழ் ஹெக்டர் நிலப்பரப்பில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் வாழ்கை எனும் சொற்களின் வடிவில் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதன் நீளம் சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் மற்றும் நூத்தி ஐம்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்திலும் சுமார் ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் தமிழ் வாழ்கை எனும் வடிவமைப்பு மேற்கொள்ளப்பட்டு இதில் குறிப்பாக தமிழ் வாழ்க வடிவத்தில் ஒவ்வொரு எழுத்தும் சராசரியாக ஆயிரத்தி முப்பது மீட்டர் நீளம் மற்றும் அறுபத்தி ஐந்து மீட்டர் அகலத்தில் வாய்க்கால் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்க்கால்களின் மொத்த நீளம் சுமார் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மீட்டர் ஆகும் இதன் ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோ வனத்துறையால் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ஆஸ்பத்திரி தெருவை சேர்ந்தவர் மோகன் இவர் மதிமுக நகர செயலாளராகவும் திருத்துறைப்பூண்டி ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவரது மகன் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையம் பகுதியில் தீபம் ஸ்வீட்ஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் மோகன் தனக்கு சொந்தமான இடம் மன்னார்குடி சாலையில் இருந்த இடத்தினை அளந்து வேலி வைக்க சென்ற இதன் அருகே லாரி பழுது நீக்கும் பட்டறை வைத்திருந்த ஆறுமுகம் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது மகன்கள் ஸ்ரீராம் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் பராமரித்து வருகின்றனர் அப்போது இடத்தை அளந்த மோகனுக்கும் இளைஞர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது குறித்து மோகன் தனது மகன் அருள் என்பவருக்கு தகவல் இடத்திற்கு அருள் வந்துள்ளார் தொடர்ந்து அனுப்பிவிட்ட பின்னர் தொடர்ந்து இது குறித்து இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர்கள் அருகே இருந்த கல்லால் மீது தாக்குதல் நடத்தியதில் அருள் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்தனர் தொடர்ந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலை சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீராம் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரை திருத்துறைப்பூண்டி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்